ஹை கைஸ், வெல்கம் டு குயிக் த்ரோ அண்ட் ஐ மேன் ஆஃப் மை வேர்ட்ஸ். அண்ட் நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், லிங்க் லிஸ்ட்ல இருக்க த்ரீ டைப்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், அதோட பேசிக் ஆப்ரேஷன் முடிச்சிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் நான் இன்னைக்கு என்ன இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கு வந்திருக்கு. ஸோ ஸ்டாக்ன்றது பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இட்ஸ் அன் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர், இட்ஸ் கம்ஸ் அண்டர் அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் பிரிமிட்டிவ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல லீனியர் நான் லீனியர் டூ டைப் இருக்கு. ஸோ அதில் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சர் வருது. ஸோ ஸ்டாக் டேட்டா ஸ்ட்ரக்சரோட பேசிக் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்படி தான் இருக்கும் கைஸ். ஸோ இதில் வந்து எந்த ஒரு எலமெண்ட்டை நீங்கள் இன்சர்ட் பண்ணணும், டாப்லேருந்து இன்சர்ட் பண்ணுவீங்க. லைக் நீங்கள் ஃபஸ்ட் எந்த எலமெண்ட் இன்சர்ட் பண்ணுறீங்களோ அதுதான் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் எலமெண்ட், தேர்ட் எலமெண்ட், ஃபோர்த் எலமெண்ட், ஃபிஃப்த் எலமெண்ட்னு இருக்கும். அண்ட் நீங்கள் இதுலேருந்து ஒரு ஒரு டேட்டாவை டெலிட் பண்ணுற பட்சத்தில், ஸோ நீங்கள் அதை எப்படி டெலிட் பண்ணி ஆகணும்னா, ஸோ நீங்கள் ஒன்லி டாப்ல இருக்க டேட்டாவை மட்டும் டெலிட் பண்ண முடியும். ஸோ பாப், ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க பேசிக் ஆப்ரேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா புஷ் அண்ட் பாப்னு சொல்லுவாங்க. லைக் புஷ்னா டாப்ல கடைசியில தான் வந்து சேர்க்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டேட்டா வந்து எங்கே டெலீட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் டாப்ல இருக்க டேட்டா தான் டெலிட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து லைக் இந்த டேட்டாவில் உங்களால் டெலிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒரு டேட்டாவை டெலிட் பண்ணுறீங்கன்னா அது ஸ்டாக்ல எங்கேயும் டெலிட் பண்ண முடியும்னா டாப்ல இருந்து டெலிட் பண்ண முடியும். ஸோ இது எந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னா லீஃப் ஃபோர் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க, லைக் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ தியரி செக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக புரியும். பட் இருந்தால் நான் இன்னொரு வாட்டி சொல்ல, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட்டாக யார் வராங்களோ அவங்கள தான் ஃபஸ்ட்டு வெளியே துரத்தி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் அந்த ஸ்டாக்கோட ஒரு பேசிக் கான்செப்ட் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து அரே பேஸ்டு ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது, இன்னொன்று ஸ்டாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டு பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. அண்ட் அந்த வகையில் இன்றைக்கி வந்து அரே ஸ்டாக்ல வந்து அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து ஸ்டாக் வந்து அரே பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனை கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் கைஸ். ஓகே, லெட்ஸ் கெட் இட் த வீடியோ. அதோடனே பேசுவோம்னா, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு லைப்ரரி மட்டும் இன்புட் பண்ணி வச்சிருக்கேன் ஆல்ரெடியே. அண்ட் நான் வந்து சி ப்ரோக்ராம் தான் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, நான் இப்போ ஆரம்பிச்சிடலாம். நான் எப்பயும் போல ஒரு மெயின் ஃபங்க்ஷன் அதை கிரியேட் பண்ணி விட்டுட்டோன்னா வேலை முடிஞ்சிடணும். இப்போ அதை கிரியேட் பண்ணிட்டேன் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபங்க்ஷன், அது எதுக்கும் கேட்டிங்கன்னா ஸ்டாக் கிரியேட் பண்ணல. ஸோ அதுக்காக எப்பயும் போல கிரியேட் அப்படின்னு நான் சொல்லி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸோ எனக்கு டாப்ல வந்து ஒரு சில நான் டிஃபைன் பண்ண நினைக்கிறேன். ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு நம்ம வச்சுப்போம், எஸ்டிஏசிகே. ஸோ ஸ்டாக்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ்னே சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் டைனாமிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இது அரையில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஆகும். ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டு சைஸ் தான் இருக்கணும். ஸோ அதனால் 10 அப்படின்னு போது. ஸோ அந்த ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 எலமெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ண முடியுற மாதிரி நான் பண்ணுறேன். அண்ட் ஓகே, கிரியேட் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டோம். ஸோ கிரியேட்ல வந்து எப்பயும் போல நான் வந்து ஒரு இன்டியன் அப்படின்றத வாங்குவேன். ஸோ அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா எத்தனை எலமெண்ட் கிரியேட் பண்ணணும் ஸ்டாக்ல அப்படின்றதுக்காக அதை வாங்குறது, வேற ஒன்றும் கிடையாது. அண்ட் ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஃபார் லூப்பில் நான் என்ன எழுதுறேன்னு பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ வந்து, ஸோ ஓகே இங்கே வந்து எனக்கு ஒரு வேரியபிள் தேவைப்படுது, ஐ ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்ணி விடுறேன். அண்ட் யா, ஸோ ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்து ஐ ஈக்குவல் டு 0 அப்படின்னு போனோம்ல, ஸோ அதுக்காக நான் போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வந்து லெஸ் தென் என்ன இருக்க வரைக்கும் ரன் ஆகணும்னு சொல்கிறேன் இந்த லூப். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோட வேல்யூ அப்படின்னு இன்க்ரிமெண்ட் பண்ணி விடுறேன். அண்ட் ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் சிம்பிள் ஒன், லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எஸ்டிஏசிகே. ஸோ ஸ்டாக்ல நான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை ஈக்குவல்ஸ் டு நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறது இல்லை. ஸோ அப்போ ஃபஸ்ட் நான் வாங்கினோம்ல இந்த டேட்டாவை, சாரி. ஸோ டேட்டாவை வாங்கிடுறேன் ஃபஸ்ட், லைக் வந்து ஸ்கேன் அப்படின்னு கொடுத்துட்டு. ஸோ இதில் வந்து நான் டேட்டா வாங்கணும்ல, ஸோ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டீஜரை தான் வாங்க போகிறேன். ஸோ அதனால் பர்சன்டேஜ் டி கொடுத்துக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து ஸ்டிங்காகவும் வாங்கலாம், ஸோ கேரக்டராக வாங்கலாம். ஸோ அது உங்கள் இஷ்டம் கைஸ். நான் ஜஸ்ட் இப்போதைக்கு இன்டீஜர்னே கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் எங்கே சேவ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டோட 8th பொசிஷன் எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன். ஸோ அதனால் இதெல்லாம் தேவை கிடையாது. ஸோ லைக் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கேரேஜ் மாதிரி வரும், நான் சிம்பிளாகவே முடிச்சிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எஃப் அப்படின்னு கொடுத்து, ஸோ இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா என்டர் த ஸ்டாக் வேல்யூஸ். யா, அப்படி தான் எங்கள் ஸ்டாக் வேல்யூஸ் தான். ஓகே, என்டர் த ஸ்டாக்ஸ் வேல்யூஸ் பிகாஸ் டேட்டா. ஸோ அது உங்கள் இஷ்டம் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் வந்து டி போட்டுப்போம். ஸோ இட்ஸ் அது எதுக்கும் கேட்டிங்கன்னா டேப்காக யூஸ் பண்ணேன். நான் ஃப்ரிண்ட்ல வந்து நியூ லைன் கேரக்டர் எப்படி யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது கான்டெஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து செமிகாலம் வைக்கிறேன். ஸோ அதையும் வச்சிடுறேன்.
அண்ட் இன்க்ரிமெண்ட் வந்து அதுவாகவே ஆகிடும். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் யா யூ ஸ்டாக் வந்து கன்ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டு, பிகாஸ் டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜீரோன்னு இருக்கும். ஸோ ஒன்று ஒன்றா இன்புட் பண்ண முடியும் நம்மளால். அண்ட் இதில் வந்து எனக்கு வந்து சைஸ், ஓகே சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 டிஃபைன் ஆகி போயிடுச்சு, பட் லென்த்து வந்து நான் ட்ராக் பண்ணல. ஸோ அதனால் லென்த்தை எப்பயுமே ட்ராக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, என் ஈக்குவல்ஸ் டு என் பிளஸ் ஒன் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கேன். ஸோ அந்த என் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் சைஸ் வந்து ட்ராக் பண்ணும். யா ஸோ இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா சைஸில் என்ன தான் சைஸ் வைக்க போகிறோம்ல. ஸோ இங்கே சைஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் லூப் ரன் ஆக போகுது. ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இங்கே வந்து நான் வேணாம், எனக்கு வந்து குளோபல் வேரியபிளாக இருக்கணும். ஸோ கிரியேட் குளோபல் இன்ஸ்டன்ஸ், ஸோ ஓகே குளோபலில் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஸோ இப்போ இது கிரியேட் ஃபங்க்ஷன் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, டிரைவர்ஸில் அண்ட் டிஸ்பிளேக்கும் நான் வந்து இப்போயே ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடுறேன். லைக் ஒரே வீடியோவில் முடிச்சிடலாம் கைஸ், பிகாஸ் சின்னதாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். அண்ட் டிஸ்பிளே ஸ்டாக்குக்காக டிஸ்பிளே அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்குள்ளே வந்து போய் பார்த்தீங்கன்னா, அகெயின் ஐ யூஸ் ஃபால் ஃபர்ஸ்ட் இன்ட் ஐ இன்ச் ஐ அப்படின்னு தரேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் லூப், ஸோ அந்த ஃபார் லூப்பில் ஐ ஈக்குவல்ஸ் ஜீரோ அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வந்து லெஸ் தென் என்ன இருக்க இருக்குது லூப் ரன் ஆகணும். அண்ட் ஓவர் வாட்டியும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ இப்படி ஆகும்போது நான் என்ன பண்ணணும்னா, பியோரி என்ஜிஎஃப் பிரிண்டர் அண்ட் ஸ்டாக் வேல்யூஸ். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக ஸ்டாக் வேல்யூ தானே. ஸோ இதை வந்து நான் எப்படி பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ சாரி கேஸ் இங்கே இன்ட் ஐக்கு பதிலாக ஒன்று இருக்குது. ஓகே அதை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் யாராவது எனக்கு முன்னாடி பார்த்துட்டு சொல்லியிருப்பீங்க, லைக் சேஞ்ச் பண்ணுறோம் சேஞ்ச் பண்ணுறோம், யார் சேஞ்ச் பண்ணிட்டேன் கைஸ். அண்ட் ஓகே இப்போ இதுக்குள்ள வந்து நான் வேல்யூஸை கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ லைக் இது ஈஸியாக இருக்கும் நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் இப்படி பண்ணுறேன். இதுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாஸை கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எப்படி கொடுக்கலாம், ஒன் செகண்ட். ஓகே லைக் நம்ம ஃப்ரீயாகவே நார்மலாகவே நான் தரேன். ஸோ என்ன தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சன்டேஜ் டின்னு தரேன், ஏன்னா இன்டீஜர் எடுத்துனா ஷோ பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ஜீரோலேருந்து எனக்கு சுற்றணும்ல. ஸோ அதனால் ஐ, ஓகே ஐ அப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ஸ்டாக்ல கேட்கல நம்ம எனக்கு ஃபிக்ஸாக ஆரம்பிச்சிடும். அண்ட் சுற்றி முடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். லைக் இப்போ என்னோட வேல்யூவில் என்ன இருக்கும், ஓகே இங்கே வந்து ஓ கொடுத்துருக்கேன் ஜீரோ. ஓகே அதையும் அவனாவது பார்த்துட்டு யாராவது பார்த்து சொல்லியிருப்பீங்க, ஏ பாடுறாங்க ஐ வந்து ஓல இருக்குன்னு. ஓகே பார்த்துருங்க கைஸ். ஓகே இப்போ என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குன்னா லென்த் ஆஃப் த எலிமெண்ட் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பிரிண்ட் பண்ண முடியும் என்னால் இப்போது. அண்ட் ஓகே லாஸ்ட் ஒரு பிரிண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது எது கூட அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்பிள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான், வேறு எதுக்கும் கிடையாது. இங்கே நான் என்ன பண்ணலாம், ஸ்பேஸ் விட்டுக்கலாம். லைக் இட்ஸ் டீசன்ட் டு சி. அண்ட் உங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கமா மாதிரி யூஸ் பண்ணனா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த கமா யூஸ் பண்ணுறேன். அண்ட் யோ ஃபைனலாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து கிரியேட் பண்ண உடனே பிரிண்ட் பண்ணுறதுக்காக இங்கேயே டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இட்ஸ் ப்ரிட்டி குட். அண்ட் இங்கே நான் கிரியேட் பண்ணணும்ல. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக சிஆர்இடி கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ உள்ளே வந்து என்னோட வேல்யூ தான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ மேலே இங்கே வந்து இதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணல பிரிண்டர், ஸோ அந்த மாதிரி இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்டர் த நம்பர் ஆஃப் ஸ்டாக் வேல்யூஸ் VALUS வேல்யூஸ் அப்படின்னு தரேன். ஸோ பெஸ்ட்டு என்ன கேட்குறேன்னா, எவ்வளோ ஸ்டாக் வேல்யூஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத நான் கேட்குறேன் யூஸருக்கு. அண்ட் அவர் சொல்லுவார் லைக் நான் அதை என்ன பண்ணேன்னா, ஸ்கேன் எஃப்ல வாங்கிட்டு அது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ இருக்க பர்சன்டேஜ் டி வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் அது எங்கே நான் சேவ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ளிகேஷன் சிம்பிள் அண்ட் எனில் சேவ் பண்ணிவிடுவேன். ஸோ எனில் நான் சேவ் பண்ணிவிட்டேன்னா கிரியேட் என் வரும். அண்ட் அது வந்து ப்ளஸ் ஒன்று நான் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினச்சேன், பட் வேணாம் யா தேவையில்லை. ஸோ நான் ப்ளஸ் ஒன்று நான் கொடுக்க விரும்பல. அண்ட் இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ப்ரோக்ராம் கடவுளே கரெக்டாக தான் வரணும். ஸோ இங்கே வேறு விடுது. ஸோ என்னன்னு பார்ப்போம். ஓகே 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 நாங்கள் லிஸ்ட்டே கொடுத்துருக்கூடாது ஆக்சுவலாக, பிகாஸ் நான் கிரியேட் பண்ணதே ஸ்டாக் தானே. ஸோ ஸ்டாக் அப்படின்னு ஒரு வேரியபிள் தான் கிரியேட் பண்ணேன். ஸோ அதையும் யாராவது பார்த்து திடீர்ப்பீங்க கைஸ். ஸோ சாரி 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 கைஸ். அண்ட் ஓகே ஸ்டாக் எல்லாமே கரெக்டாக இருக்கா, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நான் ரன் பண்ணுறேன் ப்ரோக்ராமை.
அகெயின் ஒரு ஸ்வாட்ஸ் எரர், ஓகே இங்கே செமிகாலன் வைக்கல. அண்ட் அகெயின் ஓகே என்டர் த நம்பர் ஆஃப் ஸ்டாக் வேல்யூஸ், நான் வந்து மூணு ஸ்டாக் வேல்யூஸ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ என்டர் த ஸ்டாக் வேல்யூஸ் 34, 45, 56. ஸோ 34, 45, 56 யாகஸ் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் நான் வேணால் பண்ணுறேன். லைக் எங்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யா இந்த இடத்துல வந்து பிரிண்ட் எஃப் என்ட்ரி பிரிண்ட் எஃப்ல லைக் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு நியூ மாதிரி இங்கே நியூ கேரக்டர் நியூ லைன் கேரக்டர் கொடுத்துட்டு தி ஸ்டாக் வேல்யூஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு நியூ லைன் கேரக்டர் கொடுத்தோம்னா நல்லா தான் இருக்கும். அண்ட் ஓகே இந்த மாதிரி சிம்பிள் யூஸ் பண்ணால் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே அகைன் ஒருபடியாக நான் ரன் பண்ணுற ப்ரோக்ராமு சார், இது ஆர்வ கலர் செமி கலரே கொடுக்க மாட்டேன்றேன். லைக் பைத்தான் மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால தான் பிரச்சனை வருது. லைக் த்ரீ நெக்ஸ்ட் 23, 34, 45. ஓகே நான் இப்போ வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியலனா கூட இப்போ உங்களுக்கு வந்து தெரிய முடியும். ஏன்னா நானே வந்து கம்மி இதில் தான் வச்சு பார்ப்பேன். ஆக்சுவலாக ஹை டெஃபினேஷன் எல்லாரையும் வச்சு பார்க்க முடியும். ஸோ அதனால தான் அப்படி காட்டுறேன். லைக் என்டர் த நம்பர் ஆஃப் ஸ்டாக் வேல்யூஸ் இது 3 கொடுத்துருக்கேன். என்டர் த ஸ்டாக் வேல்யூஸ் 23, 34, நெக்ஸ்ட் 45 அப்படின்ற மூணு ஸ்டாக் வேல்யூஸ் கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பிரிண்ட் பண்ணி காட்ட சொல்கிறேன். லைக் நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் நான் ஃபஸ்ட்டு எதை கொடுத்துருக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட் 34, 45 இருக்குது. லைக் என்னால் கடைசியில் தான் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் பண்ண முடியும். ஸோ நான் டெலிட் பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா 45 தான் ஃபஸ்ட்டு எடுப்பேன். நெக்ஸ்ட்டு 34 எடுக்க முடியும், நெக்ஸ்ட்டு 23 எடுக்க முடியும். அண்ட் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக 23 டெலிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது, பிகாஸ் இட்ஸ் இன் ஸ்டாக். ஸோ ஸ்டாக்கோட பிரின்சிபலே ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்டா? ஐயா ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட்னு சொல்லலாம். லைக் இல்லைனா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் பிரின்சிபல். ஸோ லீவ் ஃபோர் பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட், யார் லாஸ்ட் வரீங்களோ அவங்களால ஃபஸ்ட் இல்லைன்னு அனுப்புவாங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ கைஸ்.